எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சேது பேசுறேன். சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும். சோ கொரோனா வைரஸை மேலும் மேலும் நம்ம தடுக்க என்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாருக்கும் தெரியும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், எல்டர்ஸ் உங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்க பிளீஸ் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. அவங்களோட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கும். அண்ட் சிஸ்டமிக் டிசீசஸ் இருக்கும்போது காமனா கொரோனா வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இன்னமும் நம்ம ஃபுட் டெலிவரி வர வச்சுட்டு இருக்கோம். அண்ட் காமனான டச் பாயிண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டோர் நாப்ஸ், ஹேண்டில்ஸ், டேப்ஸ், இதை நம்ம இன்னமும் யூஸ் பண்ணும்போது நம்ம க்ளோஸா இருக்கிற எல்டர்லி கிட்ட தயவு செஞ்சு நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. செகண்ட், பிளீஸ் குவாரண்டைன் யுவர் செல்ஃப். இது நம்ம என்ன ஒரு கர்ஃபியூ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சுக்க வேண்டாம், ஏன்னா திஸ் இஸ் கேர் ஃபார் யூ. சோ அடுத்த முக்கியமான விஷயம் இன்குபேஷன் பீரியட். இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் வந்து 5 to 8 days இல்லாட்டி 14 days வரைக்கும் சிம்டம்ஸ் வெளியில தெரியாம கூட இருக்கலாம். சோ அதுதான் இன்குபேஷன் பீரியட். இந்த டைம்ல நீங்க தயவு செஞ்சு ஐசோலேட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த டைம்ல நீங்க வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. சோ பிளீஸ் ஸ்டே இன்டோர்ஸ் அண்ட் குழந்தைங்களை ரொம்ப வெளியில நீங்க அனுப்ப வேண்டாம். நீங்களும் இந்த சிச்சுவேஷனை கேஷுவலா எடுத்துக்காதீங்க. வருமோன் காப்போம் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிற ஒரு விஷயம், நம்மள ஹெல்ப் பண்றவங்கள நம்ம பதிலுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணலாம். அவங்க யாருன்னா டாக்டர்ஸ், கோவர்க்கர்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃப், பாராமெடிக்கல் ஸ்டாஃப், சோசியல் ஒர்க்கர்ஸ், டிரைவர்ஸ், இவங்க எல்லாருமே நம்மளுக்காக பாடுபடுற டைம்ல அவங்க குடும்பத்தை விட்டு வேலை செய்யறாங்க. இந்த டைம்ல நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா, மேலும் மேலும் இந்த வைரஸ் பரவாம இருக்கிறது தான் அவங்களுக்கு பண்ற மிகப்பெரிய ஹெல்ப். சோ ஃபைனலி நம்ம எல்லாரும் ஒன்னு கூடி ஒன்னா சேராம இருப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.